ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தோட ஒரு அப்டேட் தான். ஓகேங்களா, இந்த படத்துலேருந்து என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 days ஆச்சு. இந்த தியேட்டரில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும்னு சொல்லலாம். இப்போது இந்த படம் வந்து 100 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி என் சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி அஞ்சிச்சுன்னு சொல்லலாம். நம்ம சூர்யா சாரோட கேரியரில் இந்த படம் வந்து ஒரு ஹையஸ்ட் ஒரு ஓப்பனிங் மூவின்னு சொல்லலாம், ஹையஸ்ட் தியேட்டிக்கல் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் தான் சூர்யா சாருக்கு ஒரு பேன் இந்தியா மூவி, ஃபஸ்ட்டு பேன் இந்தியா மூவி இந்த எதற்கும் துணிந்தவன் சொல்லலாம். அண்ட் இந்த படம் வந்து 4 days 100 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இந்த படம் வந்து கண்டென்ட் வைஸ்லையும் சரி நம்ம எமோஷன் வைஸ்லையும் சொல்லி இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஒரு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லலாம். இந்த படம் பாண்டியராஜ் அவரோட ரியாக்ஷனில், நம்ம சன் பிக்சர்ஸ் அவங்களோட தயாரிப்பில், நம்ம சூர்யா சார் அண்ட் பிரியங்கா ஹர்ஜுன் மோகன் இவங்களோட நடிப்பில், இமான் சார் அவரோட மியூசிக்கில் இந்த படம் வந்து ஒரு கிராண்டாக ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரிவ்யூ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் வந்தது, நம்மளே கூட நல்லா தான் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி கொண்டாடும் வேட்டியாக அந்த படம் வந்து மக்களுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம சூர்யா சாருக்கு ஒரு 2 years கம்பேக், ஒரு 2 years கழிச்சு ஒரு டேட்டக்கில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு மூவின்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மூவி வேறு லெவலில், அவங்க எதிர்பார்த்த போல ஒரு வேறு லெவல் ஸ்க்ரீன் கிடச்சிது. அதே போல் ஓப்பனிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் தான் வந்தது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு எமோஷனல் ஒரு பொள்ளாச்சி இஷ்யூ வச்சு இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அண்ட் இப்போ நடக்கக்கூடிய அந்த சம்பவம் தான், ஓகேங்களா, இப்போ நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வச்சு பேசுனாலும் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் வெற்றி அடைந்தது. ஏன்னா இதுக்கு என்ன மாதிரி ஒரு பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஒரு ஃபேமிலியாட்டம் எடுத்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சூர்யா சார் அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும், அவரோட ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட வசனமாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் ஒர்க்கிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு நம்ம பாலா கூட படம் பண்ண போகிறாரு. அண்டு அகைன் ஒரு சூரரை போட்டு அந்த கூட்டணி இணைகிறாங்க. அண்டு வாலிவாசல் இருக்குது. ஓகேங்களா, வாலிவாசல் ஒரு பெரிய ஒரு வெயிட்டிங், நானே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த வாலிவாசல் அந்த மூவிக்கு. ஏன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த கதைக்கெல்லாம். ஓகேங்களா, ஐஎஸ்எல் ஸ்டுடிங்லாம் கண்டிப்பாக போக போகிறாங்க. சிவா சார் கூட ஒரு படம்லாம் இருக்குது. சூர்யா சாரோட லைனை பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் இருக்குது. கண்டிப்பாக இந்த மூவி எல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னா சூர்யா சாருக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஏன்னா விஜய் சாருக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கும், அவ்வளோ பெரிய மார்க்கெட் நம்ம சூர்யா சாருக்கு இந்த தமிழ்நாட்டில் கிடைக்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வரக்கூடிய டேஸில் சூர்யா சார் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். எதற்கும் துணிந்தவன் அந்த படம் வந்து வரக்கூடிய டேஸில் எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ இதில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோட பிரச்சனை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு அமித்மன். வேறு ஒரு வீடியோவில் வேறு பார்த்து வைக்கிறேன். ஹேவியா நெக்ஸ்ட் டே.